பரத கலைக்கு உயிர் கொடுத்தவன் ராஜராஜ சோழன். கிபி 1006 துவக்கப்பட்டு 1010 நாலு ஆண்டுகளில் கட்டப்பட்ட உலக பிரசித்தி பெற்ற பிரகதீஸ்வராலயம். அந்த கோயிலுக்கு இணையாக இந்தியாவில் கோயிலே கிடையாது. அந்த கோயில் வந்து அதை உருவாக்கியவன் ராஜராஜ சோழன். அவன்தான் இந்த தமிழுக்கும் இந்த ஆடல் கலைக்கும் வந்து மரியாதை கொடுத்தவன். ஒரு கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டு ஆரம்பித்து 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சோழ சாம்ராஜ்யம் இருந்தது. அப்புறம் அடுத்தது வந்து பாண்டியர்கள் கொஞ்சம் காலம் ஆண்டாங்க. அப்புறம் மகாராஷ்டிரர்கள் கிட்ட தமிழ்நாடு போயிடுச்சு. அதுக்கப்புறம் விஜயநகர சாம்ராஜ்யம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நாயக்கர் காலம் வந்துச்சு. அப்புறம் டச்சுக்காரன் வந்தான், ஃப்ரெஞ்சுக்காரன் வந்தான், இங்கிலீஷ்காரன் வந்தான். இவங்கெல்லாம் வந்து இந்த கலைகள்லாம் அப்படியே அழிச்சிட்டாங்க. கலை தமிழ் எல்லாமே நசிஞ்சு போச்சு. 1930 வரைக்கும் இந்த நாட்டிற்கு பேர் சதிர். அதாவது கோயில்களிலே வந்து தேவாரம் திருவாசகம் பாடி ஆடல் கலைக்காக வாழ்ந்த பெண்கள் எல்லாம் அப்படியே நசிந்து போய் சதிர் என்ற பெயரிலே ஒரு சின்ன குறிப்பிட்ட பெண்கள் தான் ஆடி வந்தார்கள் 1930 வரைக்கும். அதற்கு பிறகு இந்த கலைக்கு வந்து பரதநாட்டியம் என்று ஒரு பெயர் வைத்து உலகளவிலே மரியாதை தேடி கொடுத்த பெண்மணி ருக்மணி அருண்டேல். ருக்மணி நம்ம ஊர் பொண்ணு தான். அருண்டேல் ஒரு வழக்காரன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த அம்மா தான் 1933 முதல்ல அந்த காலத்து மியூசிக் அகாடமியில் போய் அந்த அம்மா டான்ஸ் பார்க்குறாங்க. 1933 பார்த்தோன்னே சதுருங்கிற பேரில் ஒரு பெண்மணி ஆடுந்து பார்த்து, இது என்ன இங்கிலீஷ் அந்த பேலே டான்ஸ் மாதிரி இல்லையா, ரொம்ப வித்தியாசமாக இருக்கே என்னென்னு கேட்டால், இதுதான் பாரம்பரிய நடனம், தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய நடனம் சீந்து போய் சொன்னோடனே அந்த நாட்டியத்தை 1933 இந்த அம்மா ரெண்டு ஆண்டுகள் தீவிரமாக பயிற்சி எடுத்து 1935 பரதநாட்டியம் என்ற பெயரில் முத முதல்ல அரங்கேற்ற பெண்மணி ருக்மணி அருண்டேல்.